சும்மா பங்கமா நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணணும்னா உங்க ஷூஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். என்ன ஷூஸ் யூஸ் பண்ணணும்ன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேர்லயே ஸ்குவாட் ஷூஸ் இருக்கு. ஸோ ஸ்குவாட்ஸ்க்கு இது ஆக்சுவலி ரீலி குட்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதோட ஹீல் ஒரு 1 to 1.5 inches வந்து ரைஸ்டா இருக்கும். இது என்ன பண்ணும்னா ஆங்கிள் மொபிலிட்டி இல்லாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொடுத்து நல்ல டீப்பான ஸ்குவாட்டுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ரன்னிங் ஷூஸை ரன்னிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, லிஃப்டிங் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல குஷன் அதிகமா இருக்கிறதுனால ரன்னிங்க்கு ரொம்ப ஐடியலா இருக்கும், பட் லிஃப்டிங்க்கு ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். தூக்கும் போது கீழே விழுற வாய்ப்பு அதிகம். ஸ்னீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்து வீட்லையுமே ஏதோ ஒரு வகையான ஸ்னீக்கர்ஸ் இருக்கும். பட் சர்ப்ரைசிங்லி இதோட சோல்ல குஷனிங் கம்மியா இருக்கிறதுனால இது ஒரு நல்ல லிஃப்டிங் ஷூவா நீங்க யூஸ் பண்ணலாம். டெட்லிஃப்ட் ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னோட பர்சனல் ஃபேவரட். ஏன்னா இதில் வேற லெவல் கிரிப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டோஸ் வந்து எஜ்ஜிலேருந்து ஸ்பில் ஆகாமல் இருக்கும் சுமோ ஸ்டான்ஸ்லாம் பண்ணும்போது. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் ஃப்ளாட்ஸ் மட்டும்தான் லிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, 600 rupees தான் டெக்கத்லான்ல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர் ஃபுட்டில் லிஃப்ட் பண்ணுற ஃபீல் கிடைக்கிறதுனால எல்லா லிஃப்டிங்க்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஷூஸை எந்த லிஃப்ட்க்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ராங்கான ஷூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. இந்த மாதிரி யூஸ் பண்ண டிப்ஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலன்னா அஸ்வத் மாடியிலேருந்து குளிச்சு செத்துருவான்.